வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க, அப்படியே பெலைக்கன் நம்பி கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கவும் லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க, எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா. வா நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிபலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 15.10.2020 அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை, சார்வதிவரிடம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி, தேய்பிறை திரையோதசி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாத சிவராத்திரி, அதாவது திருவனந்தபுரம் திருவட்டாறு ஸ்ரீ சிவபெருமான் உற்சவ ஆரம்பம், ஸ்ரீபெரும்புதூர் பிள்ளை லோகாச்சாரியார் உற்சவ ஆரம்பம், அணு விஞ்ஞானி ஐயா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த நாள். வியாழக்கிழமை நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10:45 முதல் 11:45 வரை, வியாழக்கிழமை ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. வியாழக்கிழமை சந்திராஷ்டமாக இருக்குன்னா சதய மற்றும் புரட்டா நட்சத்திரக்காரர்களுக்கு. ராசி கிட்டம் பார்க்கலாமா. மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, சிம்மத்திலே சுக்கிரன், கன்னிராசியிலே சூரியன் மற்றும் புதன், விருச்சிகத்திலே கேது, தனுசு ராசியிலே பவான். ராசி பலன் பார்க்கலாமா. அன்பான மேஷராசினிகளே, தோல்விகள் வருவது போல் தோன்றினாலும் அனைத்தையும் வெற்றி பெற்று காட்டுவீர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்துங்கள். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் குறைக்கியும் முன்பு கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் உற்பத்தி பொருளின் தரத்தை கூட்ட பாருங்கள். போக்குவரத்திலே கவனம் தேவை. ஆண்பான ரிஷபராசினிகளே, வேகத்தோடு செயல்படுவீர்கள். இருந்தாலும் வேகத்தோடும் செயல்பட வேண்டும். வேகமும் முக்கியம். பேச்சில் நிதானம் தேவை. நிதானம் பிரதானம் என்று சொல்வார்கள். ஒரு சிலருக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம், குச்சம் ஆட்டும் பிரச்சனை வரலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் கொள்ள வேண்டாம். கடன் வாங்குவதை தவிர்ப்பது, கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பேச்சுவார்த்தையிலே கவனம் தேவை. முன்கோபப்பட வேண்டாம். காரி விட்டி கைகூடும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மிதுன ராசினிகளே, லாபம் கூடும், தன லாபம் கூடும், வணிக வள்ளம் கூடும். எந்த காரியத்தையும் பொறுப்போடு செய்வீர்கள். சிறு காரியமாக இருந்தாலும், சிறு தொழிலாக இருந்தாலும், பெரிய தொழிலாக இருந்தாலும், மிகுந்த உன்னத நோக்கத்தோடு செய்வீர்கள். உன்னிப்போடு செயல்படுவீர்கள். அதனால் வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். வருமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கூடும். கடன் பாய்க்கள் அடைய காத்திருக்கிறது. உற்றார் உறவினர் சுற்றத்தர வழியிலே உதவிகள் தாராளமாக கிடைக்கலாம். போக்குவரத்திலே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆண்பான கடகராசினிகளே, செலவுகள் வரத்தான் செய்யும். அந்த செலவுகளை வீண் செலவுகளாக மாற்றிவிடாமல் சுப விரைவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். ஒரு சிலருக்கு செல்ஃபோன் வகையிலே விசிறுகால் பிரச்சனை ஏற்படலாம். வாட்ஸ்அப் வகையிலே தொந்தரவுகள் உருவாகலாம். குரூப் வகையிலே பிரச்சனை உருவாகலாம். கவனமாக செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, காசோலை வகையிலே, ஏடிஎம் வகையிலே, கொடுக்கல் வாங்கலிலே, பணம் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் கூடுதல் கவனம் தேவை. ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்றவும் வேண்டாம். ஆண்பான சிம்மராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும். நல்ல முன்னேற்றம் காணலாம். காரிய வெற்றி கைகூடும். பேருந்து பயணங்களில் கவனம் தேவை. பொதுவாக பத்திரம் பயணங்களில் பரிசை பத்திரமாக பார்த்து கொள்ளவும், உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். உற்றார் உறவினர் சுற்றுத்தார் வழியிலே இதுவரை மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. தூரதேச பயணங்களை குறைத்துக் கொள்ளவும். டிவி பத்திரிகைத்துடன் நல்ல லாபம் பெறலாம், முன்னேற்றம் காணலாம், பதவி உயிர் பெறலாம், சம்பள உயிர் பெறலாம். ஆசிரியப் பெருமக்கள், வாக்கினால் ஜீவன செய்வோர், பெரிய பாராட்டுகளை பெற காத்திருக்கிறீர்கள். உங்கள் புகழ் பாராட்டு கூடுதல் அமைய காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, கவலைகளை தூக்கி எறியுங்கள். காரிய வெற்றி காணுங்கள். ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டையும் கூடும். அற்புதமான ஆன்மீக சேவைகளை செய்ய காத்திருக்கிறீர்கள். திருப்பணி வேலை செய்து மும்மதம் காட்டுவீர்கள். சமுதாயத்தில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம். பொறுப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல பெயரும் புகழும் கிடைக்க காத்திருக்கிறது. உங்கள் பணியை சிறப்பட செய்யுங்கள். நல்ல முன்னேற்றம் காணலாம். குடும்ப உறவுகள் சீராகும். போக்குவரத்திலே கூடுதல் கவனம் தேவை. யாருக்கும் லிஃப்ட் கொடுக்க வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். ஆண்பான துளராசினிகளே, வெற்றிமீறி சிறகு நாளாக இருக்கிறது. இருந்தாலும் முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். காரி விட்டு கைகூடும். கோபத்தால் தான் பிரச்சனை உருவாகிறது. ஒருவரும் சிந்தித்தால் இந்த பிரச்சனை ஏற்படாது. எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துங்கள். அடுத்தவர் பேச்சு வாங்கி கொண்டு
அதற்கு பிறகு பதில் சொல்லுங்கள். அவசரப்பட வேண்டாம். உங்களுக்கு நன்மை செய்ய பலர் காத்திருக்கிறார்கள். எனவே கோபப்பட்டவர்களை கழட்டி விட வேண்டாம், உதறி தள்ள வேண்டாம், உதாசீனப்படுத்த வேண்டாம். கவனமாக செயல்பட்டால், நிதானமாக செயல்பட்டால் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும். தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் கூடும். சிறு தொழில் நடத்துவோர், உணவு நடத்துவோர் கூடுதல் லாபம் பெறலாம். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். தாய் தந்தை வழியிலே உதவிகள் தாராளமாக கிடைக்க காத்திருக்கிறது. நண்பர்களை அனுசரித்து செல்லவும். உறவுகளை முறித்து கொள்ளாதீர்கள். பிரச்சனை செய்ய வேண்டாம். அடுத்தவர் தலையிட வேண்டாம். தங்கம் விளைவால் கூடுதல் லாபம் பெறலாம். கடசார்ந்த பொருட்களால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, மனதிற்குள்ளே பயம் ஏற்படலாம், அச்சம் ஏற்படலாம், ஒரு நெருள் ஏற்படலாம். அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள். காலையில் கவலை, மாலையில் முயற்சியின் வகையிலே முன்னேற்றம் காணலாம். கலகலப்பு கூட காத்திருக்கிறது, சலசலப்பு குறைய காத்திருக்கிறது. அரசியல் ஆர்வம் சிறப்பாக அமையும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். மேலிடத்தில் செல்வாக்கம் சொல்வாக்கம் கூட காத்திருக்கிறது. தொண்டர் மத்தியிலே அனுசரித்து செல்லுங்கள். அவர்களால் உங்களுக்கு பலகாரங்களை சாதித்துக் கொள்ளலாம். அன்பான மகராசினிகளே, மனதிற்குள்ளே ஒரு கவலை ஏற்படலாம், அச்சம் ஏற்படலாம். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். அலுவலக பிரச்சனைகள் சுமமாக சீர காத்திருக்கிறது. வீண் பழிகள் குறைய காத்திருக்கிறது. உங்களை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வார்கள். மேடத்திலும் சரி, சக ஊழியரும் சரி, அன்பாக பேசுவார்கள். உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். சிறப்பான முன்னும் காணலாம். குடும்ப உறவுகள் சீராகும். சகோதர வழியிலே உதவிகள் தாராளமாக கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான கும்பராசினிகளே, சிக்கல்கள் வருவது போல் தோன்றினாலும் தீர ஆராய்ந்து கவனமாக செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். பேச்சினால் வாக்கினால் ஜீவனம் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். வழக்கறிஞர் பெருமக்கள் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். நல்ல மதிப்பு மரியாதையும் கூடும். பதவி உயர்வுகள் கூட காத்திருக்கிறது. நல்ல முன்னேற்றம் கிடைக்க காத்திருக்கிறது. சமுதாயத்தில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்க காத்திருக்கிறது. ஆன்மீக பணியில் நாட்டம் கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பயணங்களால் பயன் கிடைக்கும். இருந்தாலும் போக்குவரத்தில் கவனம் தேவை. யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். தங்கம் விளைவியாளர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் ஒரு லாபம் பெறலாம். கடல் சார்ந்த பொருட்களால் நல்ல முன்னேற்றம் காண காத்திருக்கிறீர்கள். அன்பான மீனராசினிகளே, ஆதரவு கூடும். பொருள் ஆதாரம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. தன வரவு சீராகும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். ஒரு சிலருக்கு புதிய வீடு, புதிய வாகனம், புதிய மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தை வழிபாடு செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது. கோயிலுக்கு சென்று வரலாம். இஷ்ட தெய்வங்களை வணங்கி வரலாம். நட்பு வழியிலே கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். போக்குவரத்தால் லாபம் கிடைக்கும். பயணங்களால் விழிப்போடு இருக்க வேண்டும். இருந்தால் லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. பயணங்களிலே பரிசு பத்திரம் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது. குடும்ப உறவுகள் சீராகும். பிள்ளைகள் வழியிலே தொலைகள் குறைய காத்திருக்கிறது. விவசாய பெருமக்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பானிகளில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அமாவாசை